Guru Sacha, Guru Brahma, Dasvesari Guru Lenamaga, Guru Brahma, Guru Vishnu, Guru Devo, Mageshwara, Guru Sacha, Guru Brahma, Dasvesari Guru Lenamaga, Guru Brahma, Guru Vishnu, Guru Devo, Mageshwara, Guru Sacha, Guru Brahma, Dasvesari Guru Lenamaga, Om Sai Swaraya Vimahe, Satya Devaya Vimahe, Dhanna Sai Prasodaya, Om Sai Swaraya Vimahe, ستي ديري 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 ستي ديري 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 سبحانه بستي بندنا بورا ولا بندنا ميديا موسيقى ما بردا أو بور بور بسها دكسل دور فرينيم بركو دي بس دي بعدي يا يوانا برسوديا أو بور بور بسها دكسل دور فرينيم بركو دي بس دي بعدي يا يوانا برسوديا أو بور بور بسها دكسل دور فرينيم بركو دي بس دي بعدي يا يوانا برسوديا Bye.
உனக்கான மனம் போவே கொஞ்சம் இல்லை உனக்கான
Thank you.
I'm sorry.
சாய்ராம் ஓம் நமோ பகவதே சாய் நாதாய அமிர்த வாக்கிய வர்ஷாய சகலலோக பூஜிதாய சர்வதோஷ நிவாரணாய ஷீரடி வாசாய சாய் நாதாயதே நமக. பல்லாயிரம் வருடங்களை கடந்தும் கம்பீரத்துடனும் கலைநயத்துடனும் கொஞ்சம் கூட பிரம்மாண்டம் குறையாமல் தமிழனின் பெருமையை தமிழனின் மகத்துவத்தை இறைவனினுடைய மேன்மையை அருளாடல்களை பறைசாற்றி கொண்டிருக்கும் அழகும் அற்புதமும் நிறைந்த இந்த இனுவையம்பதியில் யாழ்ப்பாண இராச்சியத்தை ஆட்சி செய்த பரராஜ சேகர மன்னனினால் ஸ்தாபிதம் செய்யப்பெற்ற பிள்ளையார் ஆலயமானது என்றுமே இனுவையம்பதியின் பெருமையினை உணர்த்தும் தனித்துவத்தின் உச்சமே என்று சொன்னால் எவராலும் இன்று வரை மறுக்கவும் முடியாது, அதனை மறைக்கவும் முடியாது. ஆகவே அது மட்டுமா, மூன்று மூர்த்திகளின் அம்சங்களையும் தன்னில் கொண்டவனாய் இன்று கலியுகத்தின் கருணை கடலாக இருந்து வீற்றிருக்கும் இனுவில் அருள்மிகு கந்தசுவாமி கோயிலில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த உலக பெருமஞ்சமும் அமையப்பெற்ற மேன்மை மிகு ஊர்தான் இந்த இனுவையம்பதி. ஏது குறை இங்கு எடுத்து கூற? உலகில் தலைச்சிறந்த இசை வித்துவான்களையும் ஈடு இணையற்ற ஞானிகளையும் புலவர்களையும் வைத்தியர்களையும் நாடகத்துறையில் பெரும் கலைஞர்களையும் உலகினுக்கே தந்த உத்தம ஊரல்லவா? அது மட்டுமா, உலகினுக்கே உயிரூட்டும் உத்தமத்து உழைப்பாளிகளான விவசாயிகளையும் தன்னகத்தை கொண்ட பெருமை மிகுந்த மண்ணல்லவா? வரலாறு கண்ட இந்த மண்ணில் இன்னும் எத்தனை பொக்கிஷங்கள் நிறைந்துள்ளதோ தெரியவில்லை. அப்படி சீரும் சிறப்பும் நிறைந்த இந்த இனுவை மண்ணில் அற்புதமானவராய் அதிசயமானவராய் எங்கள் ஷீரடிநாதன் வேப்பமரத்தடி நிழலில் வீற்றிருப்பானாம். அவன் வேதனைகளை எல்லாம் போக்கிடுவானாம். அனுதினமும் சாய் புகழை பாடிடுவோம். உயிராய் அவரை நாமும் போற்றிடுவோம். இந்த இனுவையம்பதி ஷீரடி பாபா ஆலயத்தில் தஞ்சமென கொண்டவர்க்கு அக்கணமே வந்து காத்திடுவான். நெஞ்சமதில் மறவாது இன்பங்களை அள்ளி தந்திடுவான். இன்று கலியுகந்தனிலே கஷ்டங்களை களைப்பவனும் இந்த இனுவையம்பதி ஷீரடி பாபா. நெஞ்சமதில் மறவாது இன்பங்களையும் தருவான். கடை கண்ணாலே காரிருளை கரைப்பவனும் இந்த சாய்பாபா. எனவே தீராத பிணியெல்லாம் தீர்த்திடுவான். அவன் திருவடிகளை நாமும் இன்றே இப்பொழுதே பணிந்திடுவோம். எல்லையில்லாதவனும் எங்கள் இந்த இனுவையம்பதி சாய்பாபாதான். அது மட்டுமா, மாசில்லாத நற்கருணை நாயகனும் அவன்தான். தீபத்தின் ஒளியினிலே நிறைந்திருப்பார் அவர் தீர்த்தத்தில் வஞ்சனைகளையும் நீக்கிடுவார். திசையெல்லாம் நிறைந்திடுவார் எண்ணங்களில் வண்ணங்களாய் என்றும் வாழ்ந்திடுவார். எத்தனை சோதனைகள் சூழ்ந்தாலும் தாங்கி காத்திடுவார் இந்த இனுவையம்பதி சாய்பாபா. கருணையாய் என்றைக்கும் துணையாய் கரை ஏற்றிடுவார் பாபா. அதனால்தான் பாபா தன்னுடைய நாடி வரும் பக்த அடியவர்களுக்கு தன்னுடைய உபதேச பொன்மணிகளை சொல்லுகின்றார். என்னவென்றால், ஒருவன் தன் உடலில் சரிகை துணிகளை கட்டிக்கொண்டு ஆடம்பர அலங்காரத்துடன் இருக்கிறான். மற்றொருவனோ கந்தை துணிகளை கட்டிக்கொள்கிறான். இரண்டின் பலனும் உடலை போர்த்திக் கொள்வதை அன்றி வேறில்லை. அறுசுவை உணவோ கூழோ எதையுண்டாலும் முடிவு ஒன்றுதானே. அவ்வளவு சிறப்புகள் இந்த பாபா இடத்தில் அமைந்துள்ளது. எனவே இந்த புண்ணிய நன்னாளில்
எனது கவிவரிகளிலும் எனது கவிவரிகளிலும் ஒருங்கிணைப்பிலும் உருவாக்கப்பட்ட தீபத்தின் ஒளியினிலே சாய் என்ற பக்தி பாடலின் இருவட்டை இங்கு வெளியிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் நிறைய கலைஞர்கள் பங்கு பற்றியுள்ளார்கள். இசை ஈழத்தின் இசைத்தென்றல் பி எஸ் விமல் அவர்கள், பாடல் வரிகள் மற்றும் ஒருங்கிணைப்பு சுந்தர்ராஜன் தினுஷா காயத்ரி, பாடகி வளர்ந்து வரும் இளம் பாடகி என் நிதர்சனா, தயாரிப்பாளர் இவ்வாலயத்தினுடைய ஸ்தாபகர் திவாகரன் ஐயாதுரை குடும்பத்தார். எனவே இந்த புண்ணிய நன்னாளில் ஈழத்தினுடைய சபரிமலை என்று அழைக்கப்படும் அவ்வாலயத்தினுடைய பிரதம சிவாச்சாரியார் சுதனையா அவர்களையும் இவ்வாலயத்தினுடைய ஸ்தாபகர் திவாகரன் ஐயாதுரை மற்றும் அவருடைய துணைவியாரையும் இத்தருணத்தில் அன்போடு அழைக்கின்றேன். மேலும் திரு கா தேவராஜா அவர்களின் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் அவரையும் இத்தருணத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் நான் கடந்த வருடங்களிலிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன், நிறைய நிறைய அற்புதங்களை நிறைய என்ன சொல்கிறது இந்த பாபா வழங்கி கொண்டுதான் இந்த மண்ணில் இருக்கின்றார். அந்த ஷீரடி அந்த சாய்பாபாவுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி கனகசபை கணேசலிங்கம் அவர் கணேசலிங்கம் இவ்வாலயத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கின்றார். அவரையும் இத்தருணத்தில் அன்போடு அழைக்கின்றோம். மேலும் இந்த படைப்பினுடைய பாடகி என் நிதர்சனா அவர்களையும் அழைக்கின்றோம். இவ்வாலயத்தினுடைய ஸ்தாபகர் திவாகரன் ஐயாதுரை அவர்களால் பிரதம சிவாச்சாரியார் சுதனையா அவர்களுக்கு இருவட்டினுடைய முதற் பிரதி தற்போது வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பிரதியை சேந்தன் அவர்கள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தேவராஜா அவர்கள் கணேசனையா அவர்களையும் அழைக்கின்றோம். மேலும் இந்த இருவட்டுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களால் இயன்றளவு பணத்தினை செலுத்தி வழங்குவதன் மூலம் ஆலயத்திற்கு ஏதேனும் ஒரு நற்காரியங்களை செய்ய முடியும். விருப்பமானவர்கள் முன்வந்து வாங்கலாம். நன்றி. அதனைத் தொடர்ந்து தீபத்தின் ஒளியினிலே சாய் என்ற பாடல் தற்போது இத்தருணத்தில் வெளியிடப்படும். உண்மையொன்று சொல்லுகின்றேன்
கும்பாபிஷேக பிரதி தினமாக இன்று ஒரு ஆண்டு மணவாளக்கோள விழாவாக பூஜைகள் வழிபாடுகள் இடம்பெற்று இந்த வியாழக்கிழமை நன்னாளிலே பாபாவினுடைய திருவருள் சிலை எழுந்தருளி விக்கிரகம் கனடா நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே பரராசகர பிள்ளையார் ஆலய முன்றலிலிருந்து ஊர்வலமாக பஜனை பாடல்களோடு வகு கோலாகலமாக புதிதாக செய்யப்பட்ட பல்லக்கின் மேல் அவரை அமர்த்தி திருவூர்வலம் வருகை தந்து இங்கே அருமையான ஒரு இருவட்டினை அவர்களுடைய மாபெரும் முயற்சியினாலே எழுத்தாசிரியர் டினிஷா காயத்ரி அவர்கள் பல ஆலயங்களுக்கு பாடல்களை எழுதி ஒளிப்பதிவினை செய்து இந்த சிடி பிரதிகளை வெளியிட்டுள்ளார்கள். அதுபோன்று அவர்களுடைய அரும்பெரும் முயற்சியினாலும் ஆலய நிர்வாகிகளினுடைய வேண்டுதல்களுக்கு இணங்க வளர்ந்து வரும் இளைஞர்கள் இளம் பாடகர்கள் இல்லத்தில் வருகின்ற இளம் பாடகர்களை வைத்து இந்த தீபத்தின் ஒளியினிலே சாய் என்கின்ற இருவட்டினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லா நலமும் வளமும் இறைவனுடைய திருவருளும் கிடைக்க பிரார்த்தனை செய்து பஜனைகள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். பாபாவுடைய பஜனைகள் தொடரும். தொடர்ந்து பூஜைகள் வழிபாடுகள் இடம்பெற்று நாளைய தினம் காலை பூஜைகள் வழிபாடுகளும் 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை இருக்கின்ற சுபமுகூர்த்த வேளையிலே சீரடி பாபாவிற்கு அபிஷேக ஆராதனைகள் வழிபாடுகள் பூஜைகள் ஆராத்திகள் போன்ற நிகழ்வுகள் அன்னதானம் நடைபெறும். அடியவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாது இன்னும் சிறிது நேரம் இருந்து இந்த பாபாவினுடைய பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொண்டு பிரசாத நிகழ்வுகள் அனைத்தும் வழங்கப்படும். ஆராத்தி தீபம் காமிக்கப்படும். அனைவரும் இருந்து இந்த வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நாளைய தினம் அன்னதான நிகழ்வுகளிலும் இந்த 3 தினங்களும் அன்னதான நிகழ்வு ஆலயத்தில் ஏற்பாட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அனைவரும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு எல்லோரும் வருகை தந்து இந்த வழிபாட்டிலே சிறப்பிக்கும் வண்ணம் அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். இங்கே சகஸ்ர தீபம் என்கின்ற நெய்விளக்கினாலே ஏற்றப்பட்ட தீபம் ஒவ்வொருதருடைய வேண்டுதலுக்கு இணங்க இங்கே தீபங்கள் எல்லாம் தீபஜோதி திருவழியாக பாபா முன்றலிலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அனைவருக்கும் அந்த தீபத்தினுடைய ஐஸ்வர்யம் கிடைக்க பிரார்த்தனை நாமும் செய்து கொண்டு அனைத்து தொண்டுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து தொண்டர்களுக்கும் சிவன் டிவி வாயிலாக அனைத்து மக்களும் இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உரிமையாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இந்நேரத்திலும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அன்பான அழைப்பை ஏற்று நாங்களும் வருகை தந்து இந்த பூஜையிலே ஆசி வழங்குவதற்காக அழைத்திருந்தார்கள். இந்த இருவட்டினுடைய பிரதிகளை எல்லோரும் விரும்பியவர்கள் உங்களால் முடிந்த காணிக்கைகளை கொடுத்து இவ்வளவென்று அதற்கு தீர்மானிக்கவில்லை. அப்படிதான் அதனை சிறுதுளி பெருவெள்ளமாக பெருக வேண்டும். ஒரு விருப்பம்
இந்த பாபாவுக்கு இந்த இருவட்டினை நாங்கள் இந்த நிகழ்விலே வெளியிட வேண்டும் என்பதுதான் அந்த உண்மையான விஷயம். ஆகையால் நீங்கள் விரும்பினதை கொடுத்து வாங்கினால் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் தினமும் காலையிலே உங்கள் இல்லங்களிலும் இந்த சீடி பிரதிகளை போட்டு எல்லாரும் கேட்டு மகிழலாம் என்று கேட்டுக்கொண்டு இதனை ஏற்பாடு செய்த அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் எங்களுடைய ஆசி வழங்கி தொடர்ந்து பூஜைகள் வழிபாடுகள் இருக்கின்றது. காலையிலும் ஓமங்கள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று பிரதிஷ்டை இந்த எழுந்தருளி வைக்கிறதற்கான இடத்திலே அவரை அமர்த்தப்பட இருக்கின்றது. தொடர்ந்து காலை 9 மணி தொடக்கம் 10:30 வரை இருக்கின்ற சுபமுகூர்த்த வேளையிலே அந்த கும்பங்கள் அபிஷேகம் பண்ணி பூஜைகள் வழிபாடுகள் ஆராத்தி தீபாராதனை இடம்பெற்று அன்னதான நிகழ்வுகளும் இடம்பெறும். திருவடியே தெய்வ பாபா திருவடியே தீ
சாயி 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 நாதனே சாயி 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 நாதனே சரணம் சாயி சாயி நாதனே Yeah.
சமர்ப்பயாமி ஓம் பஞ்சகம் யஜமாய நமஹ நம சம்பவே தம யோபவே நம சங்கராய தம யசராய நம சிவாய தம ஜிவதராய ஜாயாய மஹாசரதே நம ஜிகாய நம கவதாய நம நேத்ரேப்யோ நம வஸ்திராய நம சுரக்ஷவக்ய அமருதீகிருத்ய பஞ்சகம் யஜமாய நம பலம் நவே ததாம்பூலம் சமர்ப்பிய உபதார நீராஜனம் விதாய ஓம் ஹரிங்கவஜாய நமஹ ஓம்
ಮಹಾರಣ್ಯ ಮಹಾ 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 ದೇವಾಯ ಮಹಾ
Om Lakshmi Narayana Abhyam Swaha 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 Om Lakshmi Narayana Abhyam Swaha
ஸ்வாஹா ஓம் ஹூம் ஓம் ஹூம் நாராயண மூர்த்தாய ஹூம் பட் ஓம் ஹேம் வாசுதேவத்ராய ஸ்வாஹா ஓம் ஹூம் 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 வாசுதேவத்ராய ஹூம் பட் ஓம் ஹூம் சந்திரஜன ஹிருதயாய ஸ்வாஹா ஓம் ஹூம் 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 சந்திரஜன ஹிருதாய வாதாய ஸ்வாஹா ஓம் ஹூம் ஹம் ஹூம் அருத்தாய வாதாய ஹூம் பட் ஓம் மகா மிருதிகேஷாய ஹிருதயாய ஸ்வாஹா ஓம் ஹூம் ஹூம் தேவசூடாமண யேசிகாய ஸ்வாஹா ஓம் ஹூம் 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 தேவசூடாமண யேசிகாய ஹூம் பட் ஓம் ஐம் கிரணவிதரனாய கவசாய ஸ்வாஹா ஓம் ஹூம் ஐம் ஹூம் கிரணவிதரனாய கவசாய ஹூம் பட் ஓம் ஹௌம் ஜகநேத்ராய நேத்ரேப்ய ஸ்வாஹா ஓம் ஹூம் ஹௌம் ஹூம் ஜகநேத்ராய நேத்ரேப்ய ஹூம் பட் ஓம் கக சுதர்சனாய சக்ராய ஸ்வாஹா ஓம் ஹூம் கக ஹூம் சுதர்சனாய சக்ராய ஹூம் பட் ஓம் ஸ்வயம்பகம் சுஜாமஹே சுகந்திம் புத்திவர்தனம் குருபார்மணி பவந்தனான் மிருத்யோ முக்ஷீரமாமிருதாதே ஓம் மிருத்யுஞ்ஞாய ஸ்வாஹா ஓம் மிருத்யுஞ்ஞாய ஸ்வாஹா ஓம் மிருத்யுஞ்ஞாய ஸ்வாஹா சர்வமங்கள மாங்கல்ய சிவேன சர்வாத்மசாதகே சரண்யே த்ரயம்பகே தேவி காத்யாயின போஸ்துதே ஓம் காத்யாயண்யம்பிகாய ஸ்வாஹா ஓம் காத்யாயண்யம்பிகாய ஸ்வாஹா ஓம் காத்யாயண்யம்பிகாய ஸ்வாஹா காத்யாயண்யம்பிகா சமேத மிருத்யுஞ்ச பரமேஸ்வராய ஸ்வாஹா ஓம் பூஸ்வாஹா ஓம் புவஸ்வாஹா ஓம் சுவஸ்வாஹா ஓம் பூர்புவஸ்வஸ்வாஹா பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே சாங்காய சாயுதாய சவாஹனாய அவாஹிதாப்யஹ சர்வேப்யஹ தேவதாப்யஹ வௌஷத் குணாதீதாய குணாதீஷாய குணபிரதாய
ஆனந்தாய வக்ரதுண்டாய கௌரேபாயாய தீமகி கஜேசானாய பாலச்சந்திராய ஸ்ரீகணேஷாய தீமகி ஸ்ரீகணேஷாய தீமகி ஸ்ரீகணேஷாய தீமகி சாய கௌரவ சிருட்டி சாயி பக்தி சாயி கம்போதியோ
விழுந்தருளை விக்கிரகம், அதாவது இந்த ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் பல்லக்கில தூக்குவதற்காக விழுந்தருளை விக்கிரகம் கொண்டுவரப்பட்டிருக்கு. அந்த விழுந்தருளை விக்கிரகத்துக்கான பூஜைகள் வழிபாடுகள் செய்து நாளைய தினம் அந்த விழுந்தருளைக்கான அபிஷேகங்கள் எல்லாம் இடம்பெற்று பூஜைகள் வழிபாடுகள் அன்னதானங்கள் ஆராத்திகள் போன்றவை எல்லாம் நடைபெறும். நாளை வந்து 9:30 10:30 ராகு காலம் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை 9:30 இந்த அபிஷேகம் காலையில 8:00 ஆரம்பமாகும். தொடர்ந்து ஹோமங்கள், மகாபூர்ணாபதிகள், தீபாராதனைகள், பூஜைகள், பஜனைகள் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடத்தப்படும். இந்த கிராம ஊர்வலமாக பகவான் வந்து இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருஷத்திலே அவர் வைத்த தினத்திலே சிறப்பாக நடைபெறும். அந்த நிகழ்விலே 10 கோடிகள் எல்லாம் கலந்து கொண்டு நெய்த்தீப வழிபாடுகள் என்று செய்தார்கள். அதுபோல கற்பூரச்சட்டி ஏந்தி எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவு பெறுவதற்காக கற்பூரச்சட்டியை ஏந்தி சுவாமிக்கு முன்பாக பலமாக வந்து இங்கே கொண்டு வந்து அந்த இருப்பிடத்திலே சேர்த்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் திருவருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும். மூலாதாரம் திலே இருக்கின்ற சீரடிநாதன் இந்த சிவபெருமானும் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரமாகத்தான் எல்லாரும் வணங்கி கொண்டு வருகிறார்கள். சிவ வைணவ ஐக்கியம், அதாவது சிவனை கும்பிட்றவர்களும் விஷ்ணுவை கும்பிடுகின்றவர்களும் இந்த பாபாவனுடைய வழிபாட்டை உலகெங்கும் இங்கே மட்டுமில்லை, யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, உலகெங்கும் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஆங்காங்கே பாபா கோவில்களை வைத்து பக்கத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அவர்களை ஆராத்தி காட்டி அவர்களே பூஜை வழிபாடுகளை செய்து அவர்களால் முடிந்த தொண்டுகளை செய்து அவர்களால் முடிந்த நேவேதன பண்டங்களை வைத்து வழிபட்டு பூஜைகள் வழிபாடுகளை செய்து கொண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமைகள்தோறும் இந்த குரு பகவானையும் நினைத்து சகல காரியங்களும் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக அங்கே அபிஷேக நீரினை அபிஷேகம் செய்து நேவேதன பண்டங்களை இல்லங்களிலே தங்களால் முடிஞ்ச நைவேத்தியங்களை கொண்டு வந்து வைத்து மனம் போல பூஜை வழிபாடுகளை செய்து வருகின்றார்கள். வைரவ பெருமானுடைய ஆலயத்திலே அவருக்கென்று ஒரு பகுதியை ஒதுக்கி இந்த பாபாவை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். மிக அழகாகவும் லட்சணமாகவும் நல்ல முறையிலே பக்தர்கள் எல்லாம் வந்து வழிபட்டு கொண்டு இந்த பூஜைகளை சிறப்புற நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சுவாமிக்கு நிவேதனம் செய்து பூஜைகள் நடக்க வேண்டும். அதுபோல தான் இப்போ ஆராத்தி என்று சொன்னால் ஏதாவது ஒரு பிரசாதம் வந்து சேரும் ஆராத்தி. அதனாலே தான் பால் தான் எல்லாத்துக்கும் உகந்தது. அதனாலே தான் இந்த நெய்யை ஒன்னையாக்கி நெய்யினாலே ஹோமம் செய்கின்றோம். பசுவிலிருந்து எத்தனை விஷயங்களை நாங்கள் எடுக்கின்றோம். பஞ்சகவியம் என்றால் ஒரு பசுவிலிருந்து எடுக்கிறதுல 5 விதமான பஞ்ச கவியங்களையும் எடுக்கிறோம். அதுபோல தான் இந்த பால் நைவேத்தியத்திற்கு பேர் மது வர்க்கம் என்று பேர். பாலோட ஏலம் கலந்து தேன் சேர்க்க வேண்டும். அதனால் எல்லா விசேஷத்துக்கும் அது விசேஷம். அதனால் அந்த பிரசாதம் கிடைக்கும். அதுபோல எல்லோரும் நாளைய தினம் பூக்கள் மாலைகள் எல்லாம் தொடுத்து வந்து நல்ல அலங்காரம் செய்து புது வஸ்திரம் கட்டி மாலைகள் அணிவித்து இந்த 3 நாளும் வைக்கப்பட்ட கும்பங்கள் எல்லாம் அங்கே கும்பநீர்கள் தெளிக்கப்பட்டு பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்படும். எல்லாரும் நாளைய தினம் இந்த அரிய சந்தர்ப்பத்தை தவறவிடாது வருகை தந்து எல்லாருக்கும் அருள் கடாக்கம் கிடைக்க பிரார்த்தனை செய்து இந்த வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். சகல விதமான ஒத்துழைப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் முனிவெல்வாழ் பக்த கோடிகளுக்கும் எங்களுடைய ஆசிகளையும் தெரிவித்து இந்த சிவன் டிவி வாயிலாக உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் இதை நேரடி ஒளிபரப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உரிமையாளர் சுவிஸ்லாமில் இருக்கிறார், அவரும் முனிவிலை சேர்ந்தவர் தான், அவரும் என்னுடைய ஒரு நண்பர். என்னுடைய பணியாளர்கள் எல்லாம் வாங்காங்கே எல்லா இடமும் நாங்கள் சந்திப்போம். எல்லா டிவிக்காரரும் நம்மளை சந்திப்பார்கள். எல்லா ஆலயங்களுக்கும் சென்று இப்படி ஒரு அரும்பெரும் பணியை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்குரிய ஊதியம் கொடுத்தாலும் இப்படியான நிகழ்வை ஆன்மீக பணியாக செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் அவர்கள் நிறுவனத்தார்களுக்கும் ஆசியும் நன்றிகளையும் தெரிவித்து அனைத்து பூஜைகள் வழிபாடுகள் உபயங்களையும் அன்னதானங்களையும் யார் வந்தாலும் இங்கே கோயிலுக்கு சென்றால் அங்கே பிரசாதம் கிடைக்கும் அன்னதானம் கிடைக்கும் என்று நம்பி வருகின்றவர்கள் எல்லோருக்கும் அன்னதானம் ஏதோ கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா தினமும் எத்தனை மக்கள் 1000 பேர் போனாலும் சீரடி கோயிலில் பிரசாதம் கொடுத்து கொண்டே இருப்பாங்க.
குளிச்சாதடா பாண்டா வந்து கொண்டே இருக்கும், அது முடிஞ்சதுடா தைச்சாதண்டா வந்து கொண்டிருக்கும். இது நிஜமான விஷயம். திருப்பதியில எத்தனை ஆயிரம் பேர் போனாலும் நட்டு கொடுத்து அது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். நிறைய பேர் இப்ப மயிலாப்பூருக்கு போயிருப்பாங்க, சீரடிக்கு போற சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்காரு. அப்ப நான் அதை சொல்லேன். ஆனால் சீரடியில தினமும் இருக்கு. இரவு ஆராத்தி முடியும் போது பிரசாதம் இருக்கு, பகல்ல இருக்கு, மதியத்துல இருக்கு, ஒவ்வொரு டைமுக்கும் ஆராத்தி. அதே போல ஒவ்வொரு தரிசனம் கிடைக்கும். ஒருக்கா ஆராத்தி கிடைக்கும், ஒருக்கா அபிஷேகம் கிடைக்கும், ஒருக்கா புஷ்பம் கிடைக்கும், ஒருக்கா மாலை சாத்துக்கின்ற பொழுது கிடைக்கும். ஒரு லைன்ல போனா கிட்ட போகலாம், மற்ற லைன்ல போனா கொஞ்சம் மட்டும் போகலாம், மற்ற லைன்ல போனா ரிவர்ஸ்ல போகலாம். அப்படி அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் கிடைக்கும். அதுவும் ஆன்லைன் பிரிண்ட் அப்ரிண்ட் வைக்கணும், ஆன்லைன்ல போக புக் பண்ணவனும் ஸ்கேன் பண்ணவனும் நிறைய விஷயம் இருக்கு. டக்கானு போய் பாவா பார்த்துட முடியாது. அது போலதான் எல்லாமே இறைவன் திருவருள் எல்லாம் கூட கிட்ட போய் இந்த ஆராத்தி காட்டுற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே மனசார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும். எல்லாரும் சுயிட்சமான வாழ்வு வாழ வேண்டும். நல்லதையே நினைக்க வேணும், நல்லதே சிந்திக்க வேண்டும், நல்லாக வாழ வேண்டும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும். எல்லாமே இந்த வையகம் போற்ற வேண்டும். இலங்கை என்றால் ஒரு தனி சிறப்பு. இலங்கைக்கு உலக நாடுகளில் இருக்கின்ற மக்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் தான். உலக நாடுகளில் கனடாவில் சரி, சுவிஸில் சரி, லண்டனில் சரி, இந்து ஆலயங்களை கொண்டு வந்து இன்றைக்கு திருவிழாக்கள் பூஜைகள் வழிபாடுகள் நடக்குது என்று சொன்னால் எங்களுடைய இலங்கை வாழ் மக்கள் தான் அங்கே போய் ஆரம்பித்தார். அங்கே வெள்ளக்காரன் ஒன்றையும் ஆரம்பிக்கல. எல்லா ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூஜையும் நடக்கும். அதுபோல தான் இந்த யாழ்ப்பாணத்தில் எல்லா எங்கே திரும்பினாலும் முழு இணையம்பதியை எடுத்தால் எல்லா இடங்களிலும் பூஜைகள் வழிபாடுகள் நடக்கும். இப்படி திரும்பி சுற்றி வளமாக வந்தால் காலையில் பார்த்தா எல்லா கோவில் மணிச்சத்தமும் கேட்கும். அதனால் உங்களுக்கு எந்த அச்சமும் வேண்டாம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதற்கு இணங்க எல்லா இறைவனும் உங்களுக்கு திருவருள் கடாட்சத்தை கொடுப்பார்கள் என்றும் எல்லாரும் சொல்வார்கள். நினைவில் மக்கள் எல்லோரும் இன்றைக்கும் நல்லா இருக்கிறார்கள் என்றால் ஏன் இந்த வழிபாடுகளை சரிவர செய்து கொண்டிருக்கின்றபடினால் இது உங்களோட மனத்தை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லல, மற்ற மக்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவும் இல்லை. வழிபாடு கூடின மக்களும் இன்றைக்கு தொண்டர்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்வார்கள். இளைஞர்களும் தொண்டர்களும் பேராசர பிள்ளையார் கோயில் அடியில் போய் பாருங்க, கந்தசாமி கோயிலில் போய் பாருங்க, அவ்வளோ பேருக்கு முதுகில் ஏறி இருக்கும். என்னென்னா அவரால் பேரும் சாமி தூக்குறவர்கள். மற்றவர்கள் சாமி தூக்க கூப்பிட்டா எல்லாரும் கூட்டி ஓடிக்கிறீங்க. சுவாமி எத்தனை மணித்தியாலம் சென்றாலும் தோளில் அவ்வளோ பேருக்கும் சுவாமி இருக்கும். எப்போ இறக்கினமோ அதன் வரைக்கும் இருக்குது. இது உண்மையான விஷயம். நாங்களே எங்களுடைய ஆலயத்துக்கு எத்தனையோ தரம் தொண்டர்களை அழைத்து தான் அங்கே சுவாமி தூக்கினாங்க. அப்போ அப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு மண் இது. ஆகவே இந்த மண்ணுக்கன்று ஒரு சிறப்பு இருக்குது. இன்னும் சிவாலயம் இருக்குது, விஷ்ணுவாலயம் இருக்குது, திருப்பதி இருக்குது, சீரடி இருக்குது. எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்தால் எல்லா ஆலயங்களும் இருக்குது. அம்மா எல்லாத்துக்குமே சிரிக்கிறேன். என்ன சொல்கிறது? அப்போ அதில் நாங்கள் எங்களை இந்த ஆண்டில் இதில் கூப்பிட்டு அழைத்து நாங்களும் வாசி கூறணும், சிறப்பாக இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்களும் வரியறிந்திருக்கின்றோம். எல்லோரும் சிறப்பாக நடக்க வேண்டும். இந்த நித்திய நித்திய பூஜைகளை எல்லாம் ஐயா இருந்து இங்கே ஆராத்திகள் படித்து தினமும் ஆறு வந்தான்னா வர விட்டான்னா ஆராத்தி போட்டு தீபங்கள் காட்டி மதியனைகள் பூஜைகளை எல்லாம் பணிவாக நல்லாக செய்தார். மதியமும் பார்த்தேன், இப்பையும் பார்த்தேன். நல்ல அழகாக ஆராய்ச்சிகள் காட்டி வருகின்றவர்களுக்கு மனம் கோணாமல் தீபூதிகள் இட்டு விட்டு தீபூதி பிரசாதங்கள் கொடுத்து ஆராய்ச்சி காட்டுறார். அவர் தொடர்ந்து இன்னும் இந்த சேவையில் இருந்து சிறப்பாக இந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆலய தர்மகர்த்தாக்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் அடியவர்களுக்கும் உபயகாரர்களுக்கும் இரவு வந்தனங்கள் தெரிவித்து எங்களுடைய அனைத்து குடும்பங்கள் சார்பிலும் நல்ல ஆசிகளையும் கூறி விடைபெறுகின்றோம். நாளைக்கு உரிய நேரத்தில் எல்லோரும் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு முறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சீரடி சத்குருநாதருக்கு அரோகர் சாய்ரா.